அன்பு மாணவ செல்வங்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பில் தமிழில் இலக்கணத்தில் நாம் நிறுத்தற்குறிகளை அறிந்து கொள்வோம் என்ற தலைப்பில் கற்க இருக்கிறோம். நிறுத்தற்குறிகள் என்னென்னலாம் நிறுத்தற்குறிகள் தெரியுமா? ஆமாம், நாம் ஒரு வாக்கியத்தை படிக்கும்போது, ஒரு சுற்றொடரை படிக்கும்போது சில இடங்களில் நிறுத்தி படிப்போம். ஏனென்றால் அங்கே நிறுத்தற்குறியீடுகள் இருக்கும். எப்படி பேருந்து செல்லும்போது ஒவ்வொரு ஊரிலும் பேருந்து நிலையங்கள் இருக்கின்றனவோ, பேருந்து நிலையங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் அந்த பேருந்தானது நின்று செல்கிறது. அதே போன்றுதான் நாம் கூட நம் புத்தகங்களை படிக்கும்போது, மற்ற நூல்களை வாசிக்கும் போதும் நிறுத்தற்குறியீடுகள் உள்ள இடங்களில் நாம் நிறுத்தி வாசிக்க வேண்டும். அப்படி நிறுத்தி வாசிக்கும் போதுதான், படிக்கும் போதுதான் நம்மால் பொருளை சிறப்பாக உணர முடியும். இல்லையென்றால் பொருள் நமக்கு சரியாக விளங்காது. பாருங்க, நிறுத்தற்குறியீடுகள் என்னென்ன என்று பாருங்க. இது என்ன? காற்புள்ளி. அடுத்து இது அரைப்புள்ளி. அடுத்து இது முற்றுப்புள்ளி. இது ஆச்சரியக்குறி. இது வினாக்குறி. அடுத்து இது மேற்கோள்குறி. இது இரண்டும். இது ஒற்றை மேற்கோள்குறி. இது இரட்டை மேற்கோள்குறி. இப்படி நிறுத்தற்குறியீடுகள் தமிழில் நிறைய உள்ளன. இன்றைய வகுப்பில் காற்புள்ளி, அரைப்புள்ளி, முற்றுப்புள்ளி ஆகிய மூன்று நிறுத்தற்குறியீடுகள் பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். முதலில் கவனிங்க, காற்புள்ளி. இதான் காற்புள்ளிக்கான குறியீடு இல்லவா? நீங்க ஆங்கிலத்தில் கமா என்று சொல்கிறீர்களவா? காற்புள்ளி. இது எங்கெங்கெல்லாம் நம்ம காற்புள்ளி எழுத வேண்டும், எங்கெங்கெல்லாம் காற்புள்ளி விட்டு எழுத வேண்டும் அப்படின்றது தான் அறிந்து கொள்ளிருக்கிறோம். ஒரு தொடரில் பல பொருள்கள் அடுக்கி வரும்போது குறிக்கப்படுவது. ஒரு தொடரில் பல பொருட்கள் அடுக்கி வரும்போது நம்ம அந்த காற்புள்ளியை பயன்படுத்துவோம். எடுத்துக்காட்டு பாருங்களேன். மா காற்புள்ளி, பலா காற்புள்ளி, வாழை ஆகியவற்றை முக்கணி என்பர். இது வந்து ஒரு தொடர், ஒரு வாக்கியம். இதில் மூன்று விதமான மரங்களை சொல்கிறோம். மாமரம், பலாமரம், வாழை மரம். இப்படி இருக்கக்கூடிய மூன்று மரங்களை ஒன்றுக்கு மேற்பட்ட பொருள்கள் வருது அல்லவா? இந்த மூன்று மரங்கள் இருக்கிறது. இப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட பொருள்கள், பல பொருள்கள் வரும்போது நம்ம இந்த காற்புள்ளிட்டு எழுத வேண்டும். இப்போ கடைக்கு செல்கிறீர்கள் என்றால் கடைக்கு சென்று உளுந்து காற்புள்ளி, அடுத்து எண்ணெய் காற்புள்ளி, மிளகாய்த்தூள் காற்புள்ளி, உப்பு ஆகியவை வாங்கி வரவும் என்று சொல்கிறோம் என்றால் இங்கே காற்புள்ளியாக எடுக்கிறோம். ஒன்றுக்கு மேற்பட்ட பொருள் இருக்கிறது. உளுந்து, மிளகாய், உப்பு, எண்ணெய், இப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட மளிகை பொருட்கள் இருப்பதால் நாம் அங்கே காற்புள்ளியை பயன்படுத்துகிறோம். இதே போன்று இப்பொழுது ஒரு திருவிழாவுக்கு செல்கிறோம் என்றால் திருவிழாவுக்கு குமரன், தமிழினியன், குமார் ஆகியவர்கள் வந்தனர். இப்படி சொல்லும்போது அங்கே ஒன்றுக்கு மேற்பட்ட பெயர்கள் வரும்போது அங்கே நம்ம காற்புள்ளியை பயன்படுத்துகிறோம். இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்கள் வரும்போது நம்ம காற்புள்ளியை பயன்படுத்த வேண்டும். அடுத்து இரண்டாவது நிறுத்தற்குறியீடு பற்றி அறிவோமா? இரண்டாவது நிறுத்தற்குறியீடு அரைப்புள்ளி. மேலே ஒரு முற்றுப்புள்ளி இருக்கும், அது கீழே ஒரு காற்புள்ளி இருக்கும். இப்படி இருந்தால் இந்த குறியீடு தான் அரைப்புள்ளி. அரைப்புள்ளி சரி, வேறு எங்கெங்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்ப்போமானால், ஓர் எழுவாய் பல பயிரிழைகளை பெற்று, பல பயிரிழைகளை பெற்று வரும்போது ஒவ்வொரு பயிரிழையின் இறுதியிலும் குறிக்கப்படுவது அரைப்புள்ளி ஆகும். ஆமாம், ஒரு தொடர் இருக்கிறது என்றால் ஒரு தொடரில் ஒரே எழுவாய் பல பயிர்களை கொண்டு முடியும். எழுவாய் என்பது பெயர்ச்சல், உங்களுக்கு தெரியும். எழுவாய் என்பது பெயர்ச்சல், பல பயிர்களைகள். அப்புறம் இப்போ எடுத்துக்காட்டு பார்க்கும்போது இன்னும் தெளிவாக உங்களுக்கு புரியும். எடுத்துக்காட்டு பாருங்க, காளையின் கொம்பை பிடித்தல் ஆண்மை. ஆமாம், காளை இருக்கு இல்லையா,
ஜல்லிக்கட்டு காளை அப்படி அது போல காளையின் கொம்பை பிடித்து ஆண்மை வீரம். அடுத்து என்ன குறிகள் பயன்படுத்துகிறாங்க இங்க? இங்க அரைப்புள்ளிய பயன்படுத்திருக்காங்க. ஏன்றது பாப்போம். ஆண்மை வாளை பிடித்து தாழ்மை. அந்த காளையினுடைய வாளை பிடிக்கிறது தாழ்மை இழிவானது. அதனுடைய கொம்பை பிடிக்கிறதுதான் வீரத்தன்மை வாய்ந்தது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஆமாம். அந்த ஜல்லிக்கட்டில் என்ன செய்வாங்க? அந்த காளையினுடைய கொம்பை பிடித்து நம்ம அடக்கும். அப்படி கொம்பை பிடித்து அடக்கும் போது தான் வீரம் உள்ளவன். அதை விட்டுட்டு கொம்பை விட்டு விட்டு பின்னாடி வாழை பிடித்தால் நாம் வீரமற்றவர்கள். ஏனென்றால் வாழை பிடிக்கும் போது அதை எட்டு வைத்து நாம் கீழே விட நீரிடும், அது தோல்வியை தழுவக்கூடும். எனவே நாம் கொம்பு பிடித்தல் தான் வீரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனால் இங்கே பாருங்க, காளையின் கொம்பை பிடித்தல் ஆண்மை, காளையின் வாழை பிடித்தல் தாழ்மை என்று சொன்னால் பொருள் புரிகிறதா? அப்ப இங்கு எழுவாய் என்பது காளை என்பதுதான் எழுவாய். இந்த காளை என்னும் எழுவாய் இரண்டு பயன்களை கொண்டு முடிக்கிறது. காளையின் கொம்பை பிடித்தல் ஆண்மை அப்படின்னு ஒன்றும், இங்க காளை என்று சொல் வராம அதனுடைய தொடர்ச்சியாகவே வாழை பிடித்தல் தாழ்மைனா காளையினுடைய வாழை பிடித்தல் தாழ்மை என்று வருகிறது. அப்போ ஒவ்வொரு எழுவாய் காளையின் எழுவாய் தான் இதற்கும் வருகிறது. அப்போ ஒவ்வொரு எழுவாய் பல பயன்களை இதே போன்ற பல பயன்களை பெற்று வரும்போது அதை நம்ம அரைப்புள்ளிட்டு எழுத வேண்டும். அடுத்து மூன்றாவதாக ஒரு நிறுத்துக்குறியீடு அறிந்து கொண்டிருக்கிறோம். இது என்ன? இது முற்றுப்புள்ளி. இது உங்களுக்கு மிக எளிதாக தெரியும். முற்றுப்புள்ளி எங்கெங்கெல்லாம் வரும்? நம்ம ஒரு தொடர் முடிவு பெற்றதை முற்று பெற்றதை குறிக்கும் போது முற்றுப்புள்ளி வரும். அவன் சென்னைக்கு சென்றான், நான் வாசிக்கிறேன், நான் எழுதுகிறேன். ஏதாவது ஒரு தொடரானது முடிவு பெறும்போது முற்று பெற்று விட்டால் நம்ம இறுதியில் முற்றுப்புள்ளி வைப்போம். பாருங்க, ஒரு தொடர் முடிவு பெற்றதனை உணர்த்துவதற்காக குறிக்கப்படுவது. ஒரு தொடர் முடிந்துவிட்டால், ஒரு வாக்கியத்தினுடைய பொருள் முடிவு பெற்று விட்டால் இறுதியாக நாம் இந்த முற்றுப்புள்ளியை பயன்படுத்துவோம். இங்க பாருங்க எடுத்துக்காட்டு, எனக்கு மட்டைப்பந்து விளையாட பிடிக்கும். எனக்கு மட்டைப்பந்து விளையாட பிடிக்கும். இங்க ஒரு கருத்தை சொல்லியிருக்கோம், எனக்கு மட்டைப்பந்து விளையாட பிடிக்கும் என்பது ஒரு தொடர் இங்க முற்று பெற்று விட்டது. எனவே நாம் இங்க முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. சரியா? அன்பு மாணவ செல்வங்களே, நாம் எப்பொழுதுமே ஒரு தொடரை தொடரினுடைய பொருளை நாம் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டுமானால், நாம் வாசிக்கும் போதே பிறருக்கு புரிய வேண்டுமென்றால் நாம் அந்த நிறுத்தற்குறிகளை சரியாக பயன்படுத்த வேண்டும். நாம் தமிழ் மொழியில் ஒரு படியில்லாமல் பேசுவோம் எழுதுவோம் இலக்கணம் எப்படி பயன்படுகிறதோ அதே போன்று இலக்கணத்தில் நிறுத்திற்குறியீடுகள் மிக அவசியம் என்பதை உணர்ந்து நம்ம இனிய தமிழில் சிறப்பான முறையில் நிறுத்திற்குறியீடுகளை பின்பற்றுவோம். நன்றி.